ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரெண்டு பொருளை வச்சு நம்ம பொறி உருண்டை தாங்க செஞ்சுருக்கோம். இந்த பொறி உருண்டை சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பொறி உருண்டை செய்கிறதுக்கு வந்து ஒரு கப் வெல்லம் எடுத்துருக்கேங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கப் வெல்லத்துக்கு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் கரையட்டுங்க. நம்ம பொறி உருண்டை செய்கிறதுக்கு வந்து பாகுபதத்துக்கு காய்ச்சணுங்க. நம்ம கடலை மிட்டாய்க்கு பாகுபதம் காய்ச்சுவோம் பாருங்க, அந்த மாதிரி கல்லுப்பதம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இப்போ இதை கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டே இருப்போம். அப்புறம் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வெல்லம் வந்துருச்சு. நம்ம இதை பாகுபதம் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே சேர்த்து பார்க்கலாம். இந்த மாதிரி எடுக்க வரமாட்டேங்குது. இது 1-5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம பாகுபதம் செக் பண்ணி பார்க்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் போட்டோன்னேவும் பார்த்தீங்கன்னா நல்லா பாகுபதம் வந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு பாத்திரத்தில் போட்டோன்னே சவுண்டு வருது நல்லா. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம பொறி சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொறி சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் வெல்லத்துக்கு 3 கப் பொறி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த பொறி எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா பொறி வந்து மொறு மொறுன்னு இருக்கணுங்க. இல்லைன்னா மறுபடியும் கூட பொறிச்சுக்கோங்க. ஒரு கடாயில் போட்டு லைட்டாக பொறிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொரியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படியே 1-2 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. சூடோடையே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்போ தான் உருண்டை பிடிக்க உங்களுக்கு லேசாக இருக்கும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பொரி சூடாக இருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கலாம். ரொம்ப தொட்டுறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி தொட்டு 2 கையிலையும் தேய்ச்சிட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாங்க எல்லாத்தையும். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாச்சுங்க. நம்ம கடாயில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் மறுபடியும் நீங்கள் மெரிட் பண்ணிங்கன்னா அதுவும் வந்துடும். நீங்கள் மறுபடியும் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ சூப்பரான பொறி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.